இன்னைக்கு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதலாம் உலக போர்ல நடந்த கலிப்பொலி கேம்பெயின் பத்தி நம்ம பார்க்க போறோம் கலிப்பொலி கேம்பெயினுக்கு பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் உண்டு அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா பிரிட்டனோட வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா பிரிட்டிஷ் ஆர்மி எதிர்கொண்ட ரொம்ப மோசமான தோல்விகளில் இதுவும் ஒன்று ஸோ அந்த வகையில் கலிப்புலி கேம்பெயினுக்கு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உண்டு ஸோ இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா பிரிட்டன்கிட்ட பெரிய ஸ்ட்ராங்கான ஆர்மி அந்த காலகட்டங்களில் இருந்தது அவங்களோட நேவியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஸோ இந்த பலங்கள் எல்லாம் அவங்க கிட்ட இருந்தும் அவங்க ஏன் ஆட்டோமேட்டி பேர்கிட்ட போய் இவ்வளோ மோசமாக தோர்த்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கான விடையை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கலிப்பொலி கேம்பெயின் பெரிய ஒரு தோல்வியில போய் முடிந்திருந்தாலும் பிரிட்டன் ஒரு விஷயத்த கரெக்டா பண்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்த பிரிட்டிஷ் படைகளையும் பிரெஞ்சு படைகளையும் ரொம்ப சேஃபா பத்திரமா இருந்து வெக்கேட் பண்ணி வெளியேற்றி கொண்டு போயிடுறாங்க எப்படி செகண்ட் வேர்ல்டு வார்ல டன்கர்க்ல இருந்த பிரிட்டிஷ் படைகளை சேஃபா அங்க இருந்து அங்கிருந்து அதே மாதிரி இங்கேயும் அவங்களோட படைகளை கலிப்பொலில இருந்து சேஃபா வெளியேற்றாங்க பெரிய இழப்புகள் எதுவும் அவங்க பேஸ் பண்ணல சோ அந்த வகையில எப்படி பிரிட்டிஷ் காரங்க இத சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க அப்படிங்கற விஷயத்தையும் இந்த வீடியோல நாம பாப்போம் 1914 ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29 ஆம் தேதி ஆட்டமன் பேரரசுக்கு சொந்தமான ரெண்டு போர்க்கப்பல்கள் பிளாக் சீக்குள்ள போகுது அங்க ரஷ்யாவுக்கு சொந்தமான செவஸ்டபோல் போர்ட்டையும் ஒடிசா போர்ட்டையும் அவங்க அட்டாக் பண்றாங்க அங்க இருந்து சில கப்பல்களையும் அவங்க மூழ்கடிக்கிறாங்க சோ இந்த விஷயத்த ஆட்டமன் பேரரசு செய்து முடிச்சதுக்கு அப்புறம் பதட்டமான ஒரு சூழல் ஒண்ணு கிரியேட் ஆகுது எப்ப வேணும்னாலும் ரஷ்ய படைகள் ஆட்டமன் பேரரசு அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டமான சூழல் கிரியேட் ஆகுது சோ இப்ப ரஷ்யர்கள் என்ன பண்றாங்கன்னா நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அபிஷியலா அவங்க

கப்பல்கள் மூலமா ரஷ்யாவுக்கு வந்து சேர்ந்துட்டு இருந்தது சோ இந்த கப்பல்கள் எல்லாம் எந்த ரூட் வழியா வருதுன்னு பார்த்தோம்னா மெடிட்டரேனியன் கடல்ல இருந்து டார்டனல்ஸ் அப்படின்ற நீர்வெளியை தாண்டி அதுக்கப்புறம் பாஸ்பரஸ் அப்படின்ற இன்னொரு நீர்வெளியை கிராஸ் பண்ணி சீக்கு வந்து பிளாக் சீல இருந்து ரஷ்யாவுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் போய் சேர்ந்தது சோ இப்போ இந்த டார்டனல்ஸ் அப்புறம் பாஸ்பரஸ் இந்த ரெண்டு நீர்வெளிகளும் பார்த்தோம்னா ஆட்டமன்ஸோட கண்ட்ரோல்ல இருந்தது ஆட்டமன் எம்பையர் நியூட்ரலா இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல ரஷ்யாவுக்கு வர வேண்டிய பொருட்கள் எல்லாம் இந்த நீர்வெளிகள் வழியா ரஷ்யாவுக்கு வந்து சேர்ந்துட்டு இருந்தது இப்ப ஆட்டோமென் பெயர் சென்ட்ரல் பவர்ஸோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க இந்த ரெண்டு நீர்வழிகளையும் க்ளோஸ் பண்றாங்க சோ இப்ப என்ன ஆகுதுன்னா பிரிட்டன்ல இருந்தும் பிரான்ஸ்ல இருந்தும் ரஷ்யாவுக்கு வந்து சேர வேண்டிய பொருட்கள்லாம் வந்து சேர முடியாது ரஷ்யாவை வந்து ரீச் ஆக முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது இது ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு சிக்கல் ஒரு சைட்ல மூணு நாடுகள் அவங்க சண்டை போடணும் இன்னொரு சைடுல சண்டை போடுறதுக்கு தேவையான ஆயுதங்களும் மற்ற பொருட்களும் பிரான்ஸ்ல இருந்தும் பிரிட்டன்ல இருந்தும் ரஷ்யாவுக்கு வந்து சேராது ஸோ ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு சிக்கல் இப்ப இருக்கு ஸோ அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் என்ன பண்றாங்கன்னா கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு ரிக்வஸ்டை முன் வைக்கிறாங்க பிரிட்டனும் இந்த கோரிக்கையை அவங்க ஏற்றுக்கிறாங்க ஏன்னா பிரிட்டனையும் பிரான்ஸையும் பொறுத்தளவில் ரஷ்யா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ ரஷ்யா மட்டும் இந்த மூணு நாடுகளோடு சண்டை போட முடியாமல் ரஷ்யா கொலாப்ஸ் ஆகிடறாங்கன்னா பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ ஜெர்மன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யர்களை சண்டை போடுறதுக்காக ஜெர்மனியோட ஈஸ்ட் சைட்லாம் நிறைய படைகளை அவங்க குவிச்சு வச்சிருக்காங்க ஸோ இப்போ ரஷ்யா அங்கே கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா ஜெர்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அவங்களோட படைகளை வெஸ்டுக்கு அவங்க டைவெர்ட் பண்ணிடுவாங்க செய்யும் போது பிரான்சுக்கும் பெரிய ஒரு சிக்கல் அது ஏற்படுத்தும் பிரிட்டிஷ்காரங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா எப்படியாவது நம்ம ரஷ்யன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரஷ்யர்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ்காரங்க யோசிக்கிறாங்க அவங்களோட பிளான் என்னவா இருந்ததுன்னா முதல்ல நம்ம ஆட்டோமன் பேரரசை அட்டாக் பண்ணுவோம் அவங்கள போர்ல நம்ம தோற்கடிப்போம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வந்து ஆட்டோமேட்ஸா வெளியேற்றிடலாம் கம்ப்ளீட்டா அவங்கள நாக் அவுட் பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ்காரங்க யோசிக்கிறாங்க சர்ச்சிலோட பிளான் அந்த காலகட்டங்கள்ல என்னவா இருந்ததுன்னா இப்ப சென்ட்ரல் பவர்ஸை பொறுத்தளவுல ஆட்டோமன் எம்பையர் தான் சென்ட்ரல் பவர்ஸ்லயே ரொம்ப வீக்கா இருந்த ஒரு நாடு அந்த வகையில ஒரு மிருகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அடிவயிறு அண்டர் பெல்லியும் எதிரியோட அண்டர் பெலியாக தான் ஸ்ட்ராட்டஜியா இருந்தது நம்ம குறி வச்சு அட்டாக் பண்ணுவோம் அவங்கள தோற்கடிப்போம் ஃபர்ஸ்ட் வேல்ட் வார்ல வந்து கம்ப்ளீட்டா அவங்கள நாக் அவுட் பண்ணி வெளியேற்றிடலாம் அப்படின்ற மாதிரி அவரு யோசிக்கிறார் அந்த காலகட்டங்களில் வின்சென்ட் சர்ச்சில் பிரிட்டனோட ஃபர்ஸ்ட் லார்ட் ஆஃப் அட்மிரல்ட்டியாக அவர் இருந்தார் ஸோ ஃபஸ்ட் லார்ட் ஆஃப் தி அட்மிரலிட்டினா வேற ஒன்றும் கிடையாது அவர் ஒரு கவர்மெண்ட் மினிஸ்டராக இருந்தார் நேவி அவரோட கண்ட்ரோலு கீழே இருந்தது ஸோ அவரு அவரோட பிளானை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பிளான் தான் பிரிட்டனோட கப்பல் படையை நம்ம ஆட்டோமன் பேரரசுக்கு அனுப்புவோம் அங்க ஃபர்ஸ்ட் நம்ம டார்டனல்ஸ்ல அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் டார்டனல்ஸ் அப்படின்ற ஒரு நீர்வழி இருக்கு இல்லையா அங்க அட்டாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த நீர்வழி வழியா உள்ள புகுந்து கான்ஸ்டான்டினோபிள் போய் சேரணும் கான்ஸ்டான்டினோபிள் தான் அந்த காலகட்டங்கள்ல ஆட்டோமன் பேரரசோட தலைநகரம் சோ கான்ஸ்டான்டினோப்பிள் போய் அங்க கான்ஸ்டான்டினோபுல அட்டாக் பண்ணும் அட்டாக் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமன் பேரரசு வேற வழி இல்லாம சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சர்ச்சில் ஒரு கணக்கு போட்டார் சர்ச்சில் பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா அவர் ஆட்டமன் பேரரசை ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்றாரு ரொம்ப ஈஸியாக நம்ம உள்ள புகுந்து அவங்கள வீழ்த்திடலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு அவங்க பெருசாக நமக்கு எதிராக எதுவும் பண்ணிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இருக்காரு அது போக சேர்ச்சில் என்ன யோசிக்கிறாருன்னா இப்போ அந்த காலகட்டங்களில் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட நிறைய பழைய கப்பல்கள்லாம் இருந்தது இந்த பழைய கப்பல்களை ஜெர்மன்ஸ்க்கு எதிராக யூஸ் பண்ண முடியாது ஏன்னா கிட்ட நல்ல அட்வான்ஸ்டான நேவி இருந்தது ஸோ சர்ச்சில் என்ன யோசிக்கிறாருன்னா இந்த பழைய கப்பல்களை நம்ம ஆட்டோமன் பேரரசுக்கு எதிராக யூஸ் பண்ணுவோம் இந்த பழைய கப்பல்களை யூஸ் பண்ணி அவங்களை நம்ம வீழ்த்திடலாம் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு கேல்குலேஷனா போடுறாரு சோ இப்போ சர்ச்சில் பொறுத்தளவுல ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக அவர் இருக்காரு நம்மள யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவரு இருக்காரு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் பிரிட்டிஷ் போர்க்கப்பல்களும் பிரெஞ்சு போர்க்கப்பல்களும் டாடினல்ஸை வந்து சேர்றாங்க டாடினல்ஸோட என்ட்ரன்ஸ் அட்டாக் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்டமன் டிஃபென்ஸை குறி வச்சு அவங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றாங்க அதுக்கப்புறம் டாடினல்ஸ்க்கு உள்ள அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க அந்த நீர்வெளிக்குள்ள அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க இப்ப பிரிட்டிஷ் போர்க்கப்பல்களுக்கும் பிரெஞ்சு போர்க்கப்பல்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது முதல் பிரச்சனை என்னன்னா டாடினல்ஸ் அப்படின்னு இந்த நீர்வெளி இருக்கு இல்லையா அது ரொம்ப நேரோவான ஒரு நீர்வெளி சில பகுதிகளில் அதோட ஓவரால் விட்டே பார்த்தோம்னா ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கும் சோ இப்ப ஆட்டோமெண்ட்ஸ் என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த நீர்வெளியை கம்ப்ளீட்டா அவங்க மைன் பண்ணி வச்சிருந்தாங்க நிறைய கண்ணி வெடிகள் அங்க செட் பண்ணி வச்சிருந்தாங்க போர்க்கப்பல்கள்லாம் அந்த கண்ணி வெளியை கடந்து போகணும் அப்படி இந்த கண்ணி கடந்து அவங்க போக முயற்சி பண்ணும் போது அவங்க ஆட்டோமன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நீர்வழியோட ரெண்டு சைட்லயும் நிறைய ஷோர் பேட்டரிஸ் நிறைய பீரங்கிகளை அவங்க செட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த பீரங்கிகளை யூஸ் பண்ணி இந்த கப்பல்களை அட்டாக் பண்ணுவாங்க சோ அதையும் தாண்டி அவங்க போகணும் பிரிட்டிஷ்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் என்ன பண்றாங்கன்னா மைண்ட் ஸ்வீப்பர்ஸை உள்ள அனுப்புறாங்க முதல்ல அங்கிருந்த கிணிவெடிகளை நம்ம கிளியர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உள்ள அந்த மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் அனுப்புறாங்க இந்த மைண்ட் ஸ்வீப்பர்ஸும் உள்ள போய் அந்த கண்ணி வெடிகளெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுறாங்க ஆட்டமன்ஸ் ரெண்டு சைட்ல இருந்தும் அவங்களோட பீரங்கிகளை யூஸ் பண்ணி அந்த மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் அட்டாக் பண்றாங்க ஸோ அந்த வேலைய சரியா செய்து முடிக்காமலே மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் பார்த்தோம்னா ரிவர்ஸ் வந்துடுறாங்க ஏன்னா அந்த மைண்ட் ஸ்வீபர்ஸை பொறுத்தளவுல அந்த கப்பல்கள் மோஸ்ட்லி சிவிலியன்ஸ் தான் வேலை பார்த்தாங்க ஸோ பொதுமக்கள் தான் வேலை பார்த்தாங்க ஏன்னா லேபர் ஷார்டேஜ் அங்கே பிரிட்டன்லேயும் இருந்தது பிரான்ஸ்லயும் இருந்தது ஆர்மியில நேவில எல்லாம் ஆட்கள் கம்மியா இருந்தாங்க சோ அந்த வகையில மைண்ட் ஸ்வீப்பர்ஸ்ல சிவிலியன்ஸ் தான் ஒர்க் பண்ணாங்க அவங்கனால இந்த அட்டாக் எல்லாம் எதிர்கொள்ள முடியல சோ இந்த மைண்ட் ஸ்வீப்பர்ஸ் ஒழுங்கு அவங்களோட வேலைகளை செய்து முடிக்கல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போதே போதே அங்க இருக்கக்கூடிய அந்த கன்னிவெடிகள் எல்லாம் அவங்க கரெக்டா நீக்கல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும் பிரிட்டிஷ் போர்க்கப்பல்களும் பிரெஞ்சு போர்க்கப்பல்களும் அவங்க முன்னேறி போக ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அவங்களோட மேலிடத்துல இருந்து நிறைய அழுத்தங்கள் வருது சீக்கிரம் முன்னேறி போங்க அப்படின்ற மாதிரி மேல இருந்து ப்ரெஷர் பண்றாங்க இவங்களும் வேற வழி இல்லாமல் முன்னேறி போகிறாங்க ஸோ முதல்ல என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி புவே அப்படின்ற ஒரு போர்க் போர்க்கப்பல் ஒரு கன்னி வீடியில் போய் மாட்டிக்குது அதுக்கப்புறம் இந்த போர்க்கப்பல் வேகமாக மூழ்கிறது அந்த போர்க்கப்பலில் ஏறக்குறைய எழுநூறு பேர் இருக்காங்க அதில் எழுபத்தைந்து பேர் தான் தப்பிக்கிறாங்க மீதி எல்லாருமே இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பிரிட்டிஷ் போர்க்கப்பல்கள் ஹெச்எம்எஸ் இர்ரசிஸ்டபிள் ஹெச்எம்எஸ் இன்ஃபிளெக்சிபிள் அப்படின்ற ரெண்டு போர்க்கப்பல்கள் அவங்களும் கண்ணி வெடியில போய் சிக்கிடுறாங்க அதுல ஹெச்எம்எஸ் இர்ரசிஸ்டபிள் வேகமா மூழ்கிருது ஹெச்எம்எஸ் இன்ஃபிளெக்சிபிளை பொறுத்தளவில் ரொம்ப டேமேஜ் ஆகுது இனிமேல் நம்மளால சண்டை போட முடியாது அப்படின்ற ஒரு சூழல் அந்த போர்க்கப்பலுக்கு ஏற்படுது ஸோ அந்த போர்க்கப்பல் போர்ல இருந்து விலகிறது சண்டையில இருந்து அது விலகி வெளில போயிருது அதுக்கப்புறம் ஹெச்எம்எஸ் ஓஷன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் கப்பல் என்ன பண்ணுதுன்னா மூழ்கிட்டு இருக்கிஸ்டு சப்போர்ட்டா போகுது அங்கிருந்து ஆட்களெல்லாம் காப்பாத்துறதுக்கா இது போகுது போகும்போது இந்த போர்க்கப்பலும் ஒரு கன்னி வெடியில போய் மாட்டிக்கிது அது போக ஆட்டோமன்ஸோட பீரங்கிகளும் அந்த போர்க்கப்பல ஹெவியா அட்டாக் பண்றாங்க முடியாம இந்த ஹெச்எம்எஸ் ஓஷனும் பார்த்தோம்னா மூழ்கிருது இது போக இன்னும் ரெண்டு பிரெஞ்சு போர்க்கப்பல்களும் கன்னி வெடியில போய் சிக்கிடுது அந்த போர்க்கப்பல்களும் ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருது இனிமேல் அந்த கப்பல்களால சண்டை போட முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது இப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கும் பிரெஞ்சு காரங்களுக்கும் ஒரு யதார்த்தம் புரியுது இனிமேல் நம்மளால சண்டை போட முடியாது முன்னேறி போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருது ஸோ அவங்க திரும்பிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க சோ பிரிட்டிஷ்காரங்களோட ஃப்ரெஞ்சு காரங்களோட இந்த முதல் அட்டாக் பார்த்தோன்னா பெரிய ஒரு தோல்வியில முடியுது பட் இருந்தாலும் அவங்க ஃப்யூச்சர்ல இன்னொரு தாக்குதலும் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க வேற ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒன்னையும் போடுறாங்க இப்ப பிரிட்டிஷ்காரங்களோட பிளான் என்னன்னா நம்மளோட படைகளை கலிப்பொலி பெனிசுலாவில தரையறக்கும் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த கலிப்பொல்லி பெனிசுலாவையும் நம்ம கைப்பற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ்காரங்க யோசிக்கிறாங்க இதை ஏன் அவங்க பண்ணலாம்னு யோசிக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த கலிப்பொலி பெனிசுலாவையும் கைப்பற்றி ஆச்சுன்னா கலிப்பளி பெனின்சுலாவோட கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆட்டமன் பீரங்கிகளும் பிரிட்டிஷ்காரனோட கண்ட்ரோலுக்கு கீழே வந்துடும் அதுக்கப்புறம் ஆட்டமன் பீரங்கிகளோட அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லாம பிரிட்டிஷ்காரங்கனால டார்னல்ஸ் நீர்வழி இருக்கு இல்லையா அங்க இருக்கக்கூடிய கண்ணி வெடிகளை அவங்கனால ஈஸியா கிளியர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கப்பல்களும் பிரெஞ்சு கப்பல்களும் டார்டனல்ஸ் நீர்வழி வழியா ஈஸியா அவங்க கான்ஸ்டினோபுள் போய் ஒட்டுமொத்த கலிப்பொலி பெனின்சுலாவையும் கேப்சர் பண்ணிரலாம் கைப்பற்றிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்ததுன்னா கலிப்பொலி பெனுன்சுலால ரெண்டு பகுதிகளில் படைகளை தரையிறக்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருந்தாங்க கலிப்பொலியோட தென் பகுதியில் இருக்கக்கூடிய கேப் ஹெலஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் படைகளை தரையிறக்குவோம் அதே போல கலிப்பொலியோட வெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய கேபா டைப்பே அப்படின்ற இன்னொரு இடத்துலயும் படைகளை தரையிறக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்தாங்க இந்த கேபா டேப்பே பகுதியில தரையிறங்கக்கூடிய படைகளோட வேலை என்னன்னா பெஸ்ட் சைட்ல இருந்து அவங்க ஈஸ்ட் சைடு நோக்கி முன்னேறி போகணும் கலிப்பொலி பெனன்சுலாவோட அடுத்த சைடு போய் சேரணும் சோ கலிப்பொலி பெனன்சுலாவை ரெண்டா அவங்க டிவைட் பண்ணும் அதே போல கீழே இருக்கக்கூடிய படைகள் கேப் ஹெல்லஸ்ல தரையிறங்கின படைகளோட வேலை என்னன்னா அவங்க மேல நார்த் நோக்கி அவங்க முன்னேறி போகணும் இந்த காபா டைப்ல இறங்கின தரையிறங்குன படைகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட போய் ஒண்ணு சேரணும் அவங்க அங்க போய் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமா இந்த படைகள் எல்லாம் சேர்ந்து நார்த் நோக்கி போகணும் ஒட்டுமொத்த கலிபொலி பெனின்சுலாவையும் அவங்க கண்ட்ரோலி கீழே கொண்டு வரணும் பிரிட்டிஷ்காரங்களோட பிரெஞ்சு படைகளோட கண்ட்ரோலி கீழே கொண்டு வரணும் இதுதான் பிரிட்டிஷ்காரங்களோட பிளானா இருந்தது இப்ப பிரிட்டிஷ்காரங்க அவங்க பிளான் பண்ணது படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில அவங்களோட படைகளை கலிபொலி பெனசுலால தரையிறக்க ஆரம்பிக்கிறாங்க கலிபொலி பெண் தென் தென்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஒரு அஞ்சு ஸ்பாட்ல அவங்களோட படைகளை தரையிறக்குறாங்க இந்த அஞ்சு ஸ்பாட் இந்த அஞ்சு பீச்சும் இருக்கு இல்லையா அதுக்கு எஸ் பி டபிள்யூ எக்ஸ் ஒய் அப்படின்ற பெயர் வைக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு பீச்சுக்கும் ஒரு லெட்டரை வந்து பேரா வைக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா நம்ம அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் வேகமா நம்ம முன்னேறி போயிடலாம் ஆட்டோமன்ஸ் நமக்கு இதெல்லாம் பெருசா சண்டை போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ்காரங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் கிரவுண்ட்ல எஸ் எக்ஸ் ஒய் அப்படின்ற அந்த மூணு பீச்லயும் பெருசா சண்டை எதுவும் இல்லை பிரிட்டிஷ்காரங்க அங்க பிரச்சனை எதுவும் இல்லாம தரையிறங்கிட்டாங்க பட் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு பீச் இருக்கு இல்லையா பி டபிள்யூ அப்படின்ற அந்த ரெண்டு பீச்லயும் கடுமையான சண்டை நடக்குது பிரிட்டிஷ்காரங்களால ஈஸியா முன்னேறி போக முடியல நிறைய இழப்புகளை பிரிட்டிஷ்காரங்க ஃபேஸ் பண்றாங்க இங்க நான் பிரிட்டிஷ்காரங்கன்னு சொல்லும் போது மோஸ்ட்லி பிரிட்டிஷ் ஆர்மி இருந்தாங்க பட் அதை தாண்டி இந்தியன்ஸும் பிரிட்டிஷ்காரங்களோட சண்டை போட்டாங்க அதே போல பிரெஞ்சு படைகளும் இங்க களத்தில் பிரிட்டிஷ்காரங்களோட சேர்ந்து சண்டை போட்டாங்க இனி அடுத்தது கலிப்பொலியோட வெஸ்ட் சைட்ல நடக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துருவோம் கலிபொலியோட வெஸ்ட் சைட பொறுத்தளவுல கேபாட் டைப்பே அப்படின்ற அந்த இடத்துல தான் படைகளை தரையிறக்கணும் அதுதான் பிளான் பட் ஆக்சுவலா கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னா கரெக்டான இடத்துல பிரிட்டிஷ் நேரம் படைகளை தரையிறக்க முடியல கொஞ்சம் தள்ளி போய் அவங்க தரையிறக்கிடுறாங்க ஏறக்குறைய ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி போய் நார்த் சைடுல அவங்க படைகளை தரையிறக்கிடுறாங்க சோ இந்த லொகேஷனை பார்த்தோம்னா இது படைகள் தரையிறங்குவதற்கு சரியான ஒரு லொகேஷன் கிடையாது ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களை பொறுத்த அளவுல ஃபர்ஸ்டே அவங்க ஏன் கேபா டேப்பை அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா அந்த பகுதியில் பிளாட்டான சர்ஃபஸ் இருந்தது ஸோ படைகளை இப்ப இறக்கி விட்டாச்சுன்னா வேகமா அவங்க எந்த பிரச்சனையும் முன்னேறி போயிடலாம் பட் இப்ப நடந்திருக்க விஷயம் என்னன்னா நேவி தப்பான ஒரு இடத்துல இந்த படைகளை இறக்கி விடுறாங்க அங்க படைகள் இறங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சூழல் அங்கே சரியில்லை ஏறக்குறைய ஒரு ஐம்பது அறுபது அடி மேலே ஏறி போகணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு ஸோ இப்ப இது ஆட்டோமன் படைகளுக்கு இது ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு அமைது ஏன்னா அவங்க மேல இருந்து அவங்க ஈஸியா இவங்களோட சண்டை போடலாம் அங்க இருந்து ஹெவியா ஃபயர் பண்ணலாம் இவங்கனால ஈஸியா முன்னேறி போக முடியாது சோ இப்ப கலிப்பொலி பெனின்சுலாவோட வெப்சைட்ல பார்த்தோம்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கு அங்க ஆஸ்திரேலிய படைகளையும் நியூசிலாந்து படைகளையும் அவங்க இறக்கி விட்டு இருந்தாங்க இதை ஆன்சாக்ஸ் இந்த படைகளை சோ ஆன்சாக்ஸால பெருசா முன்னேறி போக முடியல அவங்க அங்கேயே ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க அதே போல கலிப்பள்ளி தென் பகுதியிலும் பிரிட்டிஷ்காரங்க எதிர்பார்த்தது போல அவங்களால வேகமா முன்னேறி போக முடியல ஒரு பாயிண்ட் வரைக்கும் அவங்க கொஞ்சம் முன்னேறி போறாங்க அதுக்கப்புறம் ஆட்டமன் படைகள் பிரிட்டிஷ் படைகளை ஸ்டாப் பண்ணிடுறாங்க பிரிட்டிஷ்காரங்கனால அவங்களோட டிஃபன்ஸ பிரேக் பண்ண முடியல சோ இப்ப போர் முனைகள்ல ஒரு ஸ்டேல்மேட் இருக்கு யாராலயும் முன்னேறி போக முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு சோ பிரிட்டிஷ்காரங்களை பொறுத்த அளவுல அவங்களோட இந்த ரெண்டாவது தாக்குதல் தோல்வியில போய் முடிஞ்சதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா பிரிட்டிஷ்காரங்க கையில நிறைய படைகள் இல்ல ஏறக்குறைய 28,000 எயிட் தௌசண்ட் சோல்ஜர்ஸ் தான் இருந்தாங்க ஸோ இப்போ ஒரு இன்னொரு நாட்டுக்கு போய் அங்க நிறைய பகுதியை கேப்சர் பண்ணணும்னா உங்களுக்கு நிறைய படைகள் தேவை அந்த அளவுக்கு படைகள் இல்லை சோ பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க நம்ம கொஞ்சம் படைகளை வச்சே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கான்பிடென்ஸ்ல அங்க போனாங்க பட் அவங்க எதிர்பார்த்தது போல அவங்கனால வேகமா முன்னேறி போக முடியல அதே போல பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருந்த இன்னொரு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னா அவங்க படைகளுக்கு தேவையான பொருட்களையும் அவங்கனால ப்ராப்பரா சப்ளை பண்ண முடியல ஏன்னா ஏற்கனவே வெஸ்ட்ல அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி அவங்க வெஸ்டுக்கு தான் கொடுத்தாங்க அங்க பிரான்ஸ் பிரான்ஸ்ல படைகள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா அந்த படைகளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க சோ பொருட்கள் எல்லாம் தான் அனுப்புனாங்க ஆயுதங்கள் பொருட்கள் எல்லாம் தான் அனுப்புனாங்க ஸோ கலிப்பொலியில பார்த்தோம்னா இந்த போர் வீரர்களுக்கு சண்டை போடுறதுக்கு தேவையான ஷெல்ஸ் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஷார்டேஜ்லயே இருது அது மட்டும் இல்லாம இந்த படைகளால பெருசா முன்னேறி போக முடியல அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க கட்டுப்பாட்டுல கொஞ்சம் பகுதிகள்லாம் இருந்தது பொருட்கள் வந்தாலும் அந்த பொருட்களை எங்க சேமிச்சு வைக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு சேரும் அந்த பொருட்களை ஆட்டமன்ஸ் இருந்து ஆர்டிலரி யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க வரக்கூடிய பொருட்களை பராமரிக்கிறதுலயும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது சோ இந்த நிறைய இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது ஆட்டோமன்ஸை மீறி பிரிட்டிஷ்காரங்களால முன்னேறி போக முடியல ஒரு ஸ்டே மேட் இப்ப உருவாகுது சோ இப்ப ஜூலை மாதம் வரும்போது பிரிட்டிஷ்காரங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா இனிமேல் நம்ம இருக்கக்கூடிய படைகளை வச்சு நம்ம முன்னேற முடியாது முன்னேறி போக முடியாது சோ இன்னும் புதுசா சில படைகளை உள்ள இறக்குவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களை பொறுத்தளவுல அவங்களால தோல்வியை ஏத்துக்க முடியல பிரிட்டன் ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவர் அந்த காலகட்டங்களில் ஆட்டோமெண்ட்ஸ் கிட்ட போய் இப்படி தோத்துட்டோம்னா அது பெரிய ஒரு அவமானமாக போயிடும் சோ நம்ம பின்வாங்க வேண்டாம் இன்னும் கொஞ்சம் படைகளை அனுப்புவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க சோ அடுத்து பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஏறக்குறைய ஒரு இருபதாயிரம் ராணுவ வீரர்களை சூம்லா பே அப்படின்ற ஒரு பகுதியில அவங்க தரையிறக்கிறாங்க சூப்லா பேய பொறுத்தளவுல கேபா டேப்பே நார்த் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி சோ இப்ப படைகள்லாம் அங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க புதுசா ஒரு தாக்குதலை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி சூம்லா பேல இருந்த படைகளும் கேபா டேப்பே பக்கத்துல இருந்த ஆன்சாக்ஸ் படைகளும் சேர்ந்து அட் டைம்ல ஒரு தாக்குதலை நடத்துறாங்க இந்த தாக்குதலும் பிரிட்டிஷ்காரங்க எதிர்பார்த்தது போல கரெக்டா நடக்கல சோ அவங்கனால வேகமா முன்னேறி போக முடியல ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்கள ஸ்டாப் ஆட்டோமன்ஸ் ஆட்டோமென்ட்ஸ் இப்ப பாத்தோம்னா பிரிட்டிஷ்காரங்க இக்கட்டான ஒரு சூழல்ல மாட்டிட்டு இருக்காங்க நிறைய சோல்ஜர்ஸ் உள்ள இறக்கியாச்சு பட் இருந்தாலும் அவங்கனால ஆட்டோமெண்ட்ஸ தோற்கடிக்க முடியல நிறைய இழப்புகளை டெய்லி பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் இறந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நோய்கள் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது சோ டைரியா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது அதுலயும் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து உயிரிழந்துட்டு இருக்காங்க சோ இப்ப அலை நாடுகளை பொறுத்தளவுல பெரிய இக்கட்டான ஒரு சூழல்ல அவங்க கலிப்பொலி பெனன்சுலால சிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மோ சூழல் ரொம்ப மோசமா இருக்கும் போது அக்டோபர் மாதத்துல இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் படைகள் வந்து வேகமா அவங்க சர்பியாவுக்குள்ள முன்னேறி போக ஆரம்பிக்கிறாங்க சோ சர்பியா சீக்கிரம் வீழ்ந்துரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம பல்கேரியா அதே மாதத்துல அவங்களும் சென்ட்ரல் பவர்ஸோட போய் இப்போ என்ன நடக்குதுன்னா ஜெர்மனியையும் ஆட்டோமன் எம்பையரையும் டைரக்டா ட்ரெயின் மூலமா கனெக்ட் பண்ணிரலாம் ஜெர்மனி நினைச்சாங்கன்னா ஆட்டோமன் பேரரசுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்ற பொருட்களை ரொம்ப ஈஸியா ட்ரெயின் மூலமா ஜெர்மனிலிருந்து ஆட்டமன் எம்பையருக்கு அனுப்பி வச்சிடலாம் இந்த பொருட்கள்லாம் ஹங்கேரியன் எம்பையர் வழியாகவும் சர்பியா வழியாகவும் பல்கேரியா வழியாகவும் கடைசியில ஆட்டோமன் பேரரசுக்கு வந்து சேர்ந்துரும் ஸோ இது பிரிட்டிஷ்காரங்களுக்கு பெரிய ஒரு சிக்கல் ஏன்னா பிரிட்டிஷ்காரங்களை பொறுத்தளவில் ஏற்கனவே அவங்களுக்கு களத்தில் சரியாக சண்டை போட முடியல பெருசாக அவங்களால முன்னேறி போக முடியல இப்போ ஜெர்மன்ஸும் ஈஸியாக பொருட்களை சப்ளைஸ் எல்லாம் இங்கே அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு ஸோ இனிமேல் களத்தில் நம்மளால் சண்டை போட முடியாது அப்படின்ற ஒரு எதார்த்தத்தை பிரிட்டிஷ்காரங்க புரிஞ்சுக்கிறாங்க ஸோ நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இங்கிருந்து நம்ம வெளியேறது பெட்டர் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு பிரிட்டிஷ்காரங்க வராங்க ஸோ இப்போ பிரிட்டிஷ்காரங்க கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா கலிப்பொலியில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் படைகளையும் பிரெஞ்சு படைகளையும் மற்ற படைகளையும் இருந்து சேஃபா இவாக்குவேட் பண்ணணும் வெளியே கொண்டு போகணும் இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸ் இப்ப கலிப்பொலியில இருக்காங்க ஸோ பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்பப்ப அவங்க சண்டை போடுறதை ஸ்டாப் பண்றாங்க பிரெஞ்சுல இருந்து அவங்க ஃபயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த தாக்குதல்கள் எல்லாம் அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்க சில நேரங்களில் பார்த்தோம்னா கண்டினியூஸா ஒன்று ரெண்டு நாட்கள் சண்டையே போடாமல் அவங்க கொய்ட்டாக இருக்காங்க இந்த விஷயங்களை பிரிட்டிஷ்காரங்க பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஆட்டோமன் ஆர்மிக்கு சந்தேகம் வருது ஏன் திடீர் திடீர்னு அவங்க சண்டை போடாமல் குவயிட்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு டவுட் வருது அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை ரெகுலராக பிரிட்டிஷ்காரங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ ஓரளவுக்கு ஆட்டமன் ஆர்மி அதுக்கு பழக்கப்பட்டு போயிடுறாங்க சரி அப்பப்ப இவங்க சண்டை போடுவாங்க அப்பப்ப போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வராங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்கன்னா கலிப்பொல்லியோட பெஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய படைகளை அவங்க சைலண்டா வெக்கேட் பண்றாங்க அங்கிருந்து அவங்க வெளியேற்றாங்க நவம்பர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இந்த நாட்கள்ல படைகள் அங்கிருந்து அவங்க கப்பல் வழியா கொண்டு போயிடுறாங்க இந்த விஷயம் நடக்கும் போது ஆட்டமன் படைகளுக்கு எந்த சந்தேகமும் வரல ஏன்னா அவங்களை பொறுத்தளவுல இப்ப கொய்ட்டா இருக்காங்க மேபி இன்னைக்கு அவங்க சண்டை போடல நாளைக்கு சண்டை போடுவாங்களா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சதை கேஷுவலா விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரங்க இன்னொரு விஷயமும் பண்ணாங்க அவங்க நிறைய கேம்ப் ஃபயர் அங்கங்க செட் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இப்போ படைகள் வெக்கேட் பண்ணி வெளியே போகும்போதும் இந்த கேம்ப் ஃபயர்லாம் பார்த்தோம்னா எல்லா பகுதிகளிலும் எரிஞ்சிட்டு இருந்தது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டமன் படைகள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இன்னும் அந்த சோல்ஜர்ஸ் அங்கதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க இன்னொரு விஷயம் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய எம்டி கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் நிறைய இடங்கள்ல அடுக்கி வச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமன்ஸுக்கு கிடைச்ச ஒரு தோற்றம் என்னன்னா பிரிட்டிஷ்காரங்க ஏதோ ஒரு வகையில பிஸியா தான் இருக்காங்க நிறைய பொருட்கள் எல்லாம் உள்ள கொண்டு வராங்க ஸோ அவங்க வெளில போறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தான் அவங்களுக்கு இருந்தது ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை செய்துட்டு சைலண்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா வெஸ்ட் சைட்ல இருந்து அவங்க படைகளை ஃபர்ஸ்ட் அவங்க வெளியே கொண்டு போறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கலிப்பொலியோட தென் பகுதியில இருந்த கேப் ஹெலஸ் அப்படின்ற பகுதியில இருந்த ராணுவ வீரர்களையும் பிரிட்டிஷ்காரங்க சைலண்டா அங்க இருந்து வெளியேற்றாங்க இவாக்குவேட் பண்ணிடுறாங்க சோ ஓவராலா அந்த இவாக்குவேஷனை பொறுத்த அது பிரிட்டிஷ்காரங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி தான் ஏன்னா பெரிய உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படல பட் இருந்தாலும் கலிபுலி கேம்பெயினை நம்ம பார்க்கும் போது பிரிட்டிஷ்காரங்களுக்கு அது பெரிய ஒரு பின்னடைவு ஏறக்குறைய ஒன் பாயிண்ட் டூ லேக் பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் பார்த்தோம்னா இந்த கேம்பெயின்ல உயிரிழக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு இந்த கேம்பெயினால எந்த லாபமும் கிடையாது அங்கே உள்ள புகுந்து அவங்க பல மாதங்கள் கண்டி சண்டை போடுறாங்க எந்த பிரோஜனமும் இல்லாமல் இவ்வளவு சோல்ஜர்ஸ் அவங்க கலிப்புலியில இழந்திருக்காங்க ஸோ அந்த வகையில இது பிரிட்டிஷ் ஹிஸ்டரியை எடுத்து நம்ம பார்த்தோம்னா அவங்களோட historyல ஹிஸ்ட்ரியில மிகப்பெரிய military டிசாஸ்டர்ஸ்ல இதுவும் ஒன்று பெரிய ஒரு பிளாக் மார்க் அவங்களுக்கு ஸோ இந்த காரணங்களுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் கலிப்புலி கேம்பெயின் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்டாக பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம் டெஃபினெட்டா உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்க அதே போல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ரொம்ப நன்றி